ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம பாலக்கீரை மற்றும் பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பண்ண போறோம். சப்பாத்திக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன்ல ஏற்கனவே இது நான் ஒன்று போட்டிருக்கேன். இருந்தால் கூட இதை டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஆரோக்கியமும் சுவையும் நிறைஞ்ச இந்த பாலக் பன்னீர் கிரேவியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு கட்டு பாலக் கீரை எடுத்து, இதை நம்ம வந்து பசலக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க நம்ம லோக்கலில், அதை நல்லா தூசி துரும்பு இல்லாமல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வெந்நீ வச்சுருக்கேன். இந்த வெந்நீல முக்கி, அப்புறம் அதுக்கப்புறம் உடனே இந்த ஐஸ் தண்ணியில், அதாவது இந்த கூல் வாட்டரில் நம்ம சேர்க்கணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெந்நீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்கீரையை எடுத்து இந்த வெந்நீல போடுங்க. வெந்நீல எல்லா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க எல்லா கீரையும் போட்டு நல்லா அழுத்தி விடுங்க. எல்லா கீரையும் நல்லா வெந்நீல போட்டோன்னா அதோடய குவான்டிட்டி வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்நீல போட்டு முக்குனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதாவது சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்படி சீனி சேர்க்கறதுனால அந்த இலையில உள்ள அந்த பச்சைத்தன்மை வந்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வெந்நில முக்குனதுக்கு அப்புறமா அதை எடுத்து அப்படியே அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஐஸ் தண்ணியில் சேர்த்துருங்க. இப்படி சேர்க்கறதுனாலையும் அதோட பச்சைத்தன்மை போகாமல் இருக்கும். நீங்கள் இப்போ அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. இப்போ அந்த பச்சை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்குன்னு. இது வந்து நம்ம வெந்நீல போடாமல் சீனி போடாமல் ஐஸ் தண்ணியில் முக்காமல் அரைச்சோம்னா அதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதுக்கு தேவையான ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீர், அதாவது பாலக் பன்னீர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வாசனை இல்லாத அந்த ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வேறு இந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அது வேண்டாம். இப்போது எண்ணெய் சூடானதும் 1¼ ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் நான் ஒரு 10 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், உரலில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போது பூண்டும் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாயை பொடிசாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு, அதாவது மிளகாயும் பூண்டும் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் பல்லாரிய பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட போதும். போட்டு நல்லா அந்த நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை ஒன்றை பொடிசாக நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறமா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அப்புறமா 1¼ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, தனி மிளகாய் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி, இது நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அப்புறம் 1¾ டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும் 2-3 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பசலக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரை லைட்டாக கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். என்ன தான் நம்ம வெந்நில முக்கி நம்ம எடுத்திருந்தா கூட அதோட பச்சைத்தன்மை பச்சை வாசனை கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் இப்போ இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களோட கன்சிஸ்டன்சி, அதாவது சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக் கிரேவியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இந்த டைமில் உப்பு எதுவும் தேவைனா கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்போவே மசாலா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ தேவைப்பட்டால் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கசூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு, பெரும்பாலும் நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து இந்த கஸ்தூரி மெத்தி சேர்ப்பாங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா கட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பன்னீரோடு சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பன்னீரெல்லாம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அழகாக வந்துடுங்க. நல்ல ஒரு மணத்தோட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சத்தும் கூட, கீரையோட இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.